வணக்கம். நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஷிமாலி. விரிவான பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகள் செயல்படாது என ஆட்சியர் அறிவிப்பு. கடலூர், நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், தூத்துக்குடியில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 30 தேதிக்கு பிறகு தமிழகத்தில் கனமழை இருக்காது. நாளை உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி 30 தேதி உருவாகும் என கணிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் ஏரி உபரிநீர் வெளியேற்றத்தால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் கூடுவாஞ்சேரி. சாலைகளில் இடுப்பளவு தண்ணீர், வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. சென்னை பள்ளிக்கரணையில் நாராயணபுரம் ஏரி நிரம்பி வெளியேறிய நீர், வெள்ளத்தில் மிதக்கும் வீடுகள். திருவேற்காடு, ஆவடி, பூந்தமல்லியில் மழை பாதித்த இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு. நிவாரணப் பொருட்களை வழங்கி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் 30,000 ஏக்கரில் அழுகத் தொடங்கிய நெற்பயிர்கள். தஞ்சை மாவட்டத்திலும் வயல்களில் தேங்கி நிற்கும் மழைநீர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டம் நிறைவு. வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய மீண்டும் மத்திய குழுவை அனுப்ப திமுக வலியுறுத்தல். அனைத்து மாநிலங்களும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை தீவிரப்படுத்த வேண்டும். உருமாறிய ஒமிக்ரான் வைரஸ் பரவலை தடுப்பதற்காக மத்திய அரசு கடிதம். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் போட்டியில் 2 இன்னிங்ஸில் இந்தியா 7 விக்கெட் இழப்பு, 270 ரன்களுக்கும் அதிகமாக முன்னிலை. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வெள்ள பாதிப்பு குறித்து தமிழகத்தில் மீண்டும் மத்திய குழு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தி இருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் 23 தேதி வரை நடைபெறுகிறது. இதையொட்டி அனைத்துக் கட்சி கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் முல்லைப் பெரியாறு, மேகதாது அணை, நீட், விலைவாசி உயர்வு, குறைந்தபட்ச ஆதார விலை, மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என திமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டி ஆர் பாலு, தமிழகத்துக்கான மழை நிவாரண நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். 3 அலையாக இன்றைக்கு தேர்ட் ஃபேஸ் என்று சொல்லுகின்ற அளவிற்கு 3 இந்த மழை சேதம் ஏற்பட்டு மக்கள் மிகவும் இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையை தெளிவாக அமைச்சர்களிடம் சொல்லி இதற்காக மாநில அரசு கோரியிருக்கிற முதற்கட்டமாக கோரியிருக்கின்ற 1,070 கோடி ரூபாய் ஆரம்ப கட்ட செலவிற்காகவும், 3,555 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக பர்மனன்ட் ரெசர்வேஷன் ரிலீஃப் என்று சொல்வார்களே அந்த அளவுக்கு இந்த 2 நிதியும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் வெள்ள பாதிப்பு அதிகரித்துள்ளதாக டி ஆர் பாலு கூறியிருக்கிறார். எனவே மத்திய குழு மீண்டும் தமிழகத்தில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறினார்.
முதலமைச்சரில் சென்ற குழு ஆராய்ந்து மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு அனுப்பிய அந்த அறிக்கை மீண்டும் ஒரு முறை திருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நேற்றும் இன்றையும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மிக மோசமான வானிலை காரணமாக பெய்யக்கூடிய மழை மிக மிக பெரிய சேதத்தை விளைவிக்க இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் ஒன்றிய அரசு குழுவை அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். நந்திவரம் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறுவதால் கூடுவாஞ்சேரியில் தாழ்வாக உள்ள பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. மகாலட்சுமி நகர் அமுதம் காலனியில் இடுப்பளவு மழைநீர் தேங்கியுள்ளது. திரும்பும் திசையெல்லாம் நீராக காற்றளிப்பதால் மக்கள் நிம்மதி இழந்துள்ளனர். பால் மளிகைப் பொருட்கள் வாங்க கூட செல்ல முடியாமல் அவதியுற்று வருகிறார்கள். சிலர் வீடுகளுக்குள் தண்ணீர் வராமல் இருக்க வாசலில் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். மாதிரி ரெய்னி சீசன் மோதலாம் இந்த அவஸ்தையே பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு என்ன நிரந்தரமா சொல்யூஷன் ஏதாவது வேணும் சார், கண்டிப்பா. ஏன்னா நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். குழந்தைங்களை வச்சுட்டு மாடிக்கு போய் உட்காருது, ஒவ்வொரு வீடா நாங்க அலைய முடியுமா சார் ஒவ்வொரு தடவையும்? நாங்க இங்க பக்கத்துல இருக்க ஒரு கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, அதுல இருந்து நாங்க வேலை பாக்குறோம். நாங்கெல்லாம் வெளியில இருந்தா வந்திருக்கோம். நாங்க இந்த இருக்கு ஹாஸ்டலு, ரெண்டு நாளா தண்ணி வந்திருக்கு. மழை பெஞ்சாவே இந்த மாசத்துல இதோட மூணு வாட்டி தண்ணி வந்துருச்சு. சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருந்தாலும் கம்பெனில இருந்து பார்த்து எடுத்துன்னு வராங்க. இருந்தாலும் நாங்கள்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைங்க, பர்சனலாக எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. குளிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ மற்றபடி ரெஸ்ட் ரூம் போக இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நாங்கள் தண்ணி வந்துருக்கிறதுனால சொந்த ஊருக்கு நாங்கள் போகிறோம். குடுவாஞ்சேரி ஜெயலட்சுமி நகரும் வெள்ள நீரிலிருந்து தப்பவில்லை. வீடுகளில் அனைத்து பொருட்களும் நீரில் மிதந்து கொண்டிருக்க விஷப்பூச்சிகளும் அச்சுறுத்தி வருகின்றன. அரிசி மளிகைப் பொருட்கள் என அனைத்து பொருட்களையும் வெள்ள நீர் சுருட்டி கொண்டதால் என்ன செய்வதென தெரியாமல் மக்கள் பரிதவித்து வருகின்றனர். பார்த்தா நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற பிரச்சனை பார்த்தா பாம்பு ஒன்று தேடிட்டு இருக்கேன். பாம்பா? ஆமா. என்ன பாம்புன்னு தெரியல, நல்லா பெருசா நாலு அடிக்கு வந்தது, உள்ள வந்தது சார். அது என்ன பாம்புன்னு பாக்கலாமு தேடிட்டு இருக்கோம். பாம்பு பிடிக்கிறது முதல் வேலையே, அதுக்கப்புறம் தான் இதுவாக இருந்தாலும். தங்கத்துக்கு இட வசதி இல்லை. அடுத்தவங்க வீட்டில் போய் தங்கனால வந்து தங்கிக்கலாம். பெட் வந்துட்டானா ஒரு மனிதா மன்றம் பொருளாக வந்து தங்க வைக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து பாத்ரூம் போக முடியாது அவங்க வீட்டில். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு கரண்ட்டை கொடுத்தாவது எதனா குளிக்கிறதுக்கு எதாவது பண்ணலாம். கரண்ட்டும் கிடையாது ஏரியாவில். ஆனால் அவங்க மேலேயே வந்து குறை சொல்ல முடியாது. தண்ணி தேங்கியிருக்கின்றாங்க. ஈபில் கேட்டால் தண்ணி தேங்கியிருக்கின்றாங்க. தொடர் கனமழையால் நந்திவரம் ஏரி நிரம்பி கூடுவாஞ்சேரியில் குடியிருப்புகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. அந்த காட்சிகளை ட்ரோன் கேமரா மூலம் நமது செய்திக்குழு படம் பிடித்துள்ளது. அந்த பிரத்யேக காட்சிகளை இனி பார்க்கலாம். சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் குளம்போல் காட்சியளிக்கிறது. இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கூடுவாஞ்சேரி தனி தீவாக காட்சியளிப்பது தொடர்பாக நியூஸ்18 தமிழ்நாடு பிரத்யேகமாக படம் பிடித்துள்ள கழுகு பார்வை காட்சிகளை இனி பார்க்கலாம்.
ஏரி மற்றும் ஆறுக்கு அருகில் குடியிருப்புகள் கட்டுவதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் அனுமதி வழங்கியதால் தான் கூடுவாஞ்சேரி போன்ற பகுதிகளில் மழைநீர் தேங்குவதாக நகர்ப்புற திட்டமிடல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எனவே எதிர்வரும் காலங்களில் ஏரிகளின் அருகில் கட்டடம் கட்டுவதற்கு கட்டுப்பாடுகள் வகுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அதாவது ஒரு ஆறு இருக்கிறதுனா அதை சுத்தி அருகாமையில பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி 150 அடிக்கு பிளட் பிளேன்னு சொல்லுவாங்க. அது அருகாமையிலே நீங்க வீடே கட்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஆனா இன்னைக்கு நீங்க சிஎம்டே உடைய நிறைய அப்ரூவல் நீங்க சென்னை நகர்லயும் பாக்கலாம், இல்ல இப்ப நடக்கிற அப்ரூவல்ல கூட அந்த மாதிரி பிளட் பிளேன் மெக்கானிசம்ன்றதே அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இது பிளானர்ஸ் உடைய பெரிய மிஸ்டேக். பிளட் பிளைன் ஸ்டடி பண்ணி இருந்தாங்கன்னா இது எவ்வளவு இன்னண்டேஷன் ஆகும்ன்றது அவங்க ஆல்ரெடி அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அப்ரூவ் பண்ண சொல்லவே அவங்க ப்ராமினா அந்த ரியல் எஸ்டேட் அந்த ஆட்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து இங்க இன்னண்டேஷன் ஜாஸ்தி இருக்கும், நீங்க உயரப்படுத்தி தான் கட்டணும், உயரப்படுத்தாம கட்டினீங்கன்னா உங்க வீடுகளுக்குள்ள தண்ணி போகும் அப்படின்றது தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஆனா அது தெளிவா சொல்லாம இந்த மாதிரி அப்ரூவல் வந்த இஷ்டத்துக்கு அவங்க கொடுக்கறதுனால நிறைய இஷ்யூஸ் வருது. அதனால அந்த திட்டம் வந்து ஃபார்ம் பண்ற சிஎம்டி வந்து has to be taken into account. அந்த அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இனிமே முடிச்சூர்ல அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ணும். இனிமே பிளட் பிளைன்ல இருக்கா, அந்த பிளட் பிளைன்ல நாங்க அப்ரூவல் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற தெளிவா சொல்லணும். ஒரு சேனலோ ஒரு ஆரோ பக்கத்துல இருக்குன்னா 100 அடி பக்கத்துல நாங்க அப்ரூவ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி ஒரு ஹை ரேஸ்ட் ஒரு லெவல் பண்ண பிறகுதான் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதுல மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மேற்கொள்ளணும் அப்படின்ற தெளிவா அறிவுறுத்தினாதான் வந்து பெட்டரா இருக்கும். காஞ்சிபுரத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக 3000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. காஞ்சிபுரம், வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட தாலுகாக்களில் விவசாயிகள் நெல் பயிரிட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி மீண்டும் முளைக்க தொடங்கியுள்ளன. சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு ஹெக்டேருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகை பேர் ஏரி நிரம்பி கலங்கள் வழியாக தண்ணீர் வெளியேறுகிறது. இது ஜனபஞ்சத்திரம் வழியாக திருப்பதி செல்லும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் நீண்ட தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனை முன்பாகவும் கடந்த 10 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் நோயாளிகள் உள்ளே சென்று வர முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மருத்துவமனை எதிரே உள்ள காந்திபுரம் குடியிருப்பு பகுதிகளையும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. கொடைக்கானலில் கனமழை வெளுத்து வாங்கியதால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஏரிச்சாலையை சுற்றி மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தவித்தனர். அப்சர்வேட்டரி, 7 ரோடு சந்திப்பு, அண்ணா சாலை, பேருந்து நிலையம், மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையால் கரைபுரண்டோடும் வைகை ஆற்றை ஏராளமானோர் மகிழ்ச்சியுடன் பார்த்து செல்கின்றனர். ஏவி பாலத்தின் அருகே உள்ள யானைக்கல் தரைப்பாலத்தை கடந்து தண்ணீர் செல்கிறது. இதனால் தரைப்பாலத்தின் இரு பக்கங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. தெற்கு அந்தமான் பகுதியில் நாளை உருவாகும் என கணிக்கப்பட்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 30ஆம் தேதி தான் உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர், நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, காரைக்கால், புதுச்சேரியில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். விழுப்புரம், மதுரை, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமுதல் மிக கனமழை தொடர்ந்தாலும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மிதமான மழைக்கே வாய்ப்புள்ளது. சென்னையிலும் கனமழை இன்றுடன் முடியும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பாம்பன், மண்டபம், மகாபலிபுரத்தில் தலா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிக்கு 2 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். வரும் 30ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
தமிழ்நாட்டில் உள்ள கேஎம் கார்டனில் 5 நாட்களுக்கும் மேலாக மழைநீர் தேங்கி நிற்கிறது. அங்கு வசிக்கும் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அவதியுற்று வருகிறார்கள். தண்ணீர் எப்போது வெளியேற்றப்படும் என மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். நேற்று பெஞ்ச மழையில் இவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் இவ்வளோ தண்ணி இருந்தது வீட்டிலலாம். தண்ணி ஓனா வீட்டு உள்ளே கூட போய் பாருங்கள், தண்ணி ஈரமாகவே இருக்கும். அப்படியே எத்தனையோ ஆட்சியாளருங்க வந்துருக்கிறாங்க, அவங்க காலத்துலேருந்து அனுபவிச்சுன்னுக்குறோம். எனக்கு 59 வயசு ஆகுது. எங்கள் அப்பா என் பாட்டை அனுபவிச்சு இன்னும் அனுபவிக்கிறேன். சென்னை வேப்பேரியில் வீட்டின் முன்பாக தேங்கியிருந்த தண்ணீரை கடக்க முயன்ற முரளிகிருஷ்ணன் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவர் வீட்டின் அருகே மின்மாற்றியிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. இதை அறியாமல் வீட்டு நெரும்பு கேட்டை முரளிகிருஷ்ணன் பிடித்த போது மின்சாரம் பாய்ந்து மதுராந்தகம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆங்காங்கே உள்ள அரசு கட்டடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல் செங்கல்பட்டு மகாலட்சுமி நகர் மற்றும் மானாமதி இருளர் பழங்குடி மக்கள் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அரசு பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் இருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதும் 37 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் மொத்தம் 2000 பேர் தங்கியுள்ளனர். இவர்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகமும் தன்னார்வலர்களும் சேர்ந்து செய்து கொடுக்கின்றனர். சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரி நிரம்பியதால் அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உபரிநீர் புகுந்துள்ளது. பல்லாவரத்திலிருந்து துறைப்பாக்கம் செல்லும் ரேடியல் சாலையில் வெள்ளநீர் கரைபுரண்டு ஓடுகிறது. முழுவதும் மழைநீரால் சூழப்பட்ட பகுதிகளை கழுகு பார்வையில் News18 தமிழ்நாடு காட்சிப்படுத்தியுள்ளது. தண்ணீரால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தியாகராய நகர் மேட்லி சுரங்கப்பாதை மற்றும் ரங்கராஜபுரம் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் நிரம்பியே காட்சியளிக்கின்றன. கே நகர் ராஜமன்னார் சாலையில் தண்ணீர் இருப்பதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு 2வது அவென்யூ நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளது. வாணிமஹால் முதல் பென்ஸ் பார்க் வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் ஹபீபுல்லா சாலை மற்றும் ராகவையா சாலை வழியாக செல்லலாம். மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலையும் மூடப்பட்டிருக்கிறது. மாறாக காமாட்சி மருத்துவமனை வழியே சோழிங்கநல்லூர் நோக்கி வாகனங்கள் செல்கின்றன. விடாது பெய்து வரும் கனமழையால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னை கோயம்பேட்டில் கடந்த வாரம் தக்காளி 1 கிலோ 150 ரூபாய் வரை விற்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான நிலையில் அரசின் அதிரடி நடவடிக்கைகளால் கடந்த 2 நாட்களில் தக்காளி விலை கிலோ 30 ரூபாய் அளவுக்கு குறைந்தது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளிலிருந்து தக்காளியை கொள்முதல் செய்து விற்றதில் பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். இதன் விளைவாக நவீன் தக்காளி இன்று 30 ரூபாய் விலை உயர்ந்து கிலோ 60 ரூபாய்க்கும், நாட்டு தக்காளி விலை 10 ரூபாய் அதிகரித்து கிலோ 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. 40 வண்டுகளில் 600 டன் தக்காளி மட்டுமே சந்தைக்கு வந்ததும் விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. காய்கறிகளை பொறுத்தவரை நேற்றை விட இன்று கணிசமாக விலை குறைந்துள்ளது. பெரிய வெங்காயம் 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 55 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஊட்டி கேரட் 55 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், சவுச்சோ 16 ரூபாயாக விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வெண்டைக்காய் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 25 ரூபாய், வரி கத்திரிக்காய் 45 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன.
பச்சை மிளகாய் 35 ரூபாய்க்கும் இஞ்சி 45 ரூபாய்க்கும் வெள்ளை பூசணி 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. ஒரு கிலோ தக்காளி வந்து 30 ரூபா சொன்னாங்க. இங்கே வந்து கேட்டு பார்த்தனா ஒரு கிலோ தக்காளி விலை வந்து 70 ரூபா சொல்கிறாங்க. இது போல் திடீர்னு விலை அதிகமாக இருக்கிறதால வாங்க முடியலங்க எங்களால். எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 8 பேர் இருக்கும். 8 பேருக்கு ஒரு கிலோ வந்து வாங்கி சமைக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை உடனடியாக தமிழக அரசு வந்து முடிவெடுக்கணும். காய்கறி விலை தக்காளி விலை கம்மியாகிறதுக்கு நீங்கள் முடிவெடுக்கணுங்க. எங்களுடைய வியாபாரிகள் வந்து தக்காளி எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அங்கங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஏற்றுமதி பண்ணாலும் இந்த கடந்த 2 நாட்களாக வந்து விலைவாசி வந்து குறைச்சி வைத்தோம். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து விலை கம்மியாக வாங்கி இங்கே கொண்டு வரோம். இந்த கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு பொருள் ஒரு கிலோ தக்காளி வந்து 25 ரூபாய்க்கு நாங்கள் விவசாயிட்டு வாங்கினா இங்கே கொண்டு வரதுக்கு கிலோ கிட்டத்தட்ட 20 ரூபா செலவாகுது. இந்த 20 ரூபா செலவானதால் தான் இங்கே 45 ரூபா விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பொதுமக்கள் வந்து வியாபாரம் மேலே பழி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.